ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷாஸ் குக்கிங் டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கோபி 65. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் இது. ரோட்டு கடையில் செய்கிற கோபி 65 ஸ்டைலில் அதே மாதிரி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கோங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க, கோபி 65 ரோட்டுக்கடை ஸ்டைலில் வீட்லேயே எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர், கலர் நல்லா கொடுக்கும் ஆனால் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கையாலேயே நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது காலிஃப்ளவர் உடையாமல் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மசாலாவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுவோம். இதோட கொத்தமல்லி சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கோபி 65 செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் மசாலாலாம் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. கோபியை போட்டு பொரிச்சிடலாம். நாம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் விடலாம். எண்ணெயில் போட்ட உடனே நல்லா புரியுது பாருங்கள். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விடலாம். நல்லா வெந்து வருது பாருங்கள். உடனே எடுத்துடக்கூடாது, நல்லா திருப்பி விட்டுட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா பொன்னிறமாக கிடைக்கிறது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாம் எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன் பாருங்கள். போட்ட உடனே எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நாம் திருப்பி விடணும். லேசாக திருப்பி விடணும். லேசாக திருப்பி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாதி வெந்துருச்சு. இதை நல்லா வேக வச்சு இப்படி நம்ம நல்லா வேக விட்டு திருப்பி விட்டு எடுத்தோன்னா தான் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. நல்லா ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் எடுக்கணும். இப்போ பாருங்கள் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டோன்னா வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து நல்லா மசாலாலாம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் மசாலாலாம் நல்லா உரைச்சிட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்ல சுவையான சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைலில் கோபி 65 டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.